திமுகவில் வரலாறு காணாத மாற்றத்திற்கு வித்திட்ட உதயநிதி அமெரிக்காவில் இருந்து வழியில் பச்சை கொடி காட்டிய ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களின் மாவட்ட செயலாளர்கள் பறிப்பு இளைஞர் அணியினருக்கு மாவட்ட செயலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலில் வென்றாக வேண்டும் என உதயநிதி தலைமையில் வியூகம் அமைத்து களமிறங்க ஸ்டாலின் தயாராகிவிட்டார் இந்த அனைத்து அறிவிப்புகளும் முப்பர் விழாவில் அறிவிக்க தயாராக இருக்கிறார்கள் இது குறித்து இன்றைய கிங் த்ரீ சிக்ஸ்டீன் கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை திமுகவில் வரலாறு காணாத மாற்றம் மூத்த மாவட்ட செயலாளர்களின் அதிகாரம் பறிப்பு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உதயநிதியின் சிபாரிசுக்கு ஸ்டாலின் சிக்னல் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழக ஆட்சியிலும் கட்சியிலும் என்னென்ன நடக்கிறது என்பது குறித்து உதயநிதியிடம் அவ்வப்பொழுது கலந்தாலோசித்தே வருகிறார் நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட இணையவழி கூட்டமும் நடத்தினார் அப்பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலம் உதயநிதி கொடுத்த அனைத்திற்கும் சிக்னல் கொடுத்து விட்டார் பனிரெண்டாம் தேதி அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி அரங்கேற இருக்கிறது அதைத் தொடர்ந்து முப்பெரு விழாவில் திமுகவை புரட்டி போடக்கூடிய அறிவிப்புகளையும் மாற்றங்களையும் ஸ்டாலின் அறிவிக்க தயாராக இருக்கிறார் ஊருக்கு ஊர் கொள்கைகளை பரப்பி வீதிக்கு வீதி பேசி பேசியே வளர்த்த திமுக இன்று ஆட்சியில் இருந்தபோதும் இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாமல் உள்ளது இதனால் திமுகவில் இளைஞர்களுக்கு கட்சி பதவி கொடுக்க திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார் ஆனால் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் எஸ் பாரதி போன்றவர்களெல்லாம் இளைஞர்கள் கவரும் வகையில் பேசுவதில்லை என்ற புகார் திமுகவில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதாவது திமுகவில் சீனியர்கள் நிறைய இருப்பதால் இங்கு இளைஞர்களுக்கு பொறுப்பு கிடைக்காது என நினைத்து புதிதாக ஆரம்பிக்கும் கட்சிகளுக்கு இளைஞர்கள் போனால் உடனடியாக பதவி கிடைக்கும் என்று அங்கு செல்கிறார்கள் என்று கூட ஆர் பாரதி சமீபத்தில் பேசினார் அவரது இந்த பேச்சை திமுக இளைஞரணியினர் விரும்பவில்லை கட்சிக்கும் ஆட்சிக்கும் புதிய இரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என நினைத்து செயல்படுகிறார்கள் இந்நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஐந்து பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அமைத்திருந்தார் இக்குழுவில் திமுக முதன்மைச் செயலாளர் கே நேரு அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை செய்ய திமுக தலைமைக்கு பரிந்துரைப்பது எனவும் கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து வரும் புகார்களை விசாரிப்பது உள்ளிட்ட பணிகளை இக்குழு மேற்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அமைப்பு ரீதியாக மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் மாவட்டங்களை மேலும் பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளை இக்குழுவுக்கு வழங்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒருங்கிணைப்பு குழு இதுவரை இளைஞரணி மாணவரணி மகளிரணி வழக்கறிஞர் அணி தொழிலாளர் அணி இலக்கிய அணி மற்றும் ஆதி அணி போன்ற அணிகளுடனெல்லாம் தீவிரமான ஆலோசனைகளை நடத்தியுள்ளது அப்போது அணியினர் தெரிவித்த கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் இக்குழு வழங்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விவாதித்திருக்கிறார் இதில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தை பவள விழாவை ஒட்டி திமுகவினர் வீடுகள் அலுவலகங்கள் வணிக வளாகங்களில் இருவண்ண குடிகள் பறக்க விட வேண்டும் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார் மேலும் சட்டசபை தேர்தலுக்கான வெற்றி வியூகங்களை அவர் சிலவற்றை எடுத்து கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மாவட்டந்தோறும் நடைபெற்று வரும் பொது உறுப்பினர் கூட்டத்தை மாவட்ட செயலாளர்களுக்கு நடத்த முன்பே உத்தரவிட்டிருந்தது அந்த கூட்டம் எந்த அளவில் நடத்தப்பட்டுள்ளது மற்றும் அதில் கிடைத்த ஆதரவும் எதிர்ப்பும் எந்த அளவுக்கு என ஸ்டாலின் கேட்டறிந்ததாக தகவல்கள் வருகிறது வருகிற பதினேழாம் தேதி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் திமுக முப்பரு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அது குறித்தும் முதல்வர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தியது ஒருங்கிணைப்பு குழுவினரை மேலும் உற்சாகமடைய செய்தது திமுகவினரிடையவும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பரிந்துரைகளை கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கும் என்று கூறினார் முதலமைச்சர் தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் மாற்றங்கள் தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய பரிந்துரைகளை பற்றி சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் முக்கியமாக கூடுதல் துறைகளுடன் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி உடனடியாக வழங்கப்படுகிறது இதற்கான பரிந்துரையும் உடனடியாக வழங்கப்படுகிறது அதன்படி திமுக நிர்வாக மாவட்டங்கள் எழுபத்தி ரெண்டிலிருந்து நூற்றி பதினேழாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது மூத்த மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரத்தை குறைத்து புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் திமுகவில் வரும் இளைஞர்களுக்கு பதவிகளை வாரி வழங்கும் வகையில் புதிய அணிகளை உருவாக்கவும் திமுக ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரைக்க உள்ளது திமுக அணியைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி அணி தலைவர் பதவி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி போன்றவற்றை வழங்க வேண்டும் என முக்கிய கோரிக்கையாக தெரிவிக்கப்பட உள்ளது திமுகவில் இளைஞர்களை சேர்க்க தீவிரமாக பணியாற்ற தனிக்குழுக்களை நியமிக்கவும் பரிந்துரை செய்யப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இருநூறு பிளஸ் தொகுதிகளை வெற்றி பெற இப்போது முதல் களப்பணியாற்றுவது என தீர்மானிக்கப்பட உள்ளது திமுக முப்பரு விழாவில் முக்கிய தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன இந்த பரிந்துரைகளில் பெரும்பாலானவற்றுக்கு முதல்வர் ஸ்டாலின் பச்சைக்கொடி காட்டியுள்ளார் திமுகவில் இளைஞர்களை சேர்க்க தீவிரமாக பணியாற்ற தனி குழுக்களை உதயநீதி தலைமையில் நியமிக்கவும் பரிந்துரை செய்யப்பட உள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் முடித்து தமிழகம் வந்தவுடன் திமுகவிலும் தமிழக ஆட்சியிலும் என்னென்ன மாற்றங்களை செய்யவிருக்கிறார் மற்றும் உட்கட்சிக்குள் என்னென்ன புதிய அமைப்புகளை உருவாக்க இருக்கிறார் இளைஞர்களுக்கான பங்கு எந்த அளவுக்கு இருக்க போகிறது முதியவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் வழங்கப்பட போகிறது இருநூறு பிளஸ் தொகுதிகளை வெல்ல திமுக என்னென்ன பணிகளை துவங்கப் போகிறது என்பது குறித்த அவ்வப்பொழுது ஒரு அரசியல் அப்டேட்டுகளை காண நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்தீர்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்